வணக்கம் நண்பர்களே அதாவது கோவிட் பத்தொன்பது என்கின்ற தொற்று மீண்டும் அதிகரித்து வருவதால் கபசுர குடிநீரை விநியோகிக்க வேண்டும் மற்றும் விநியோகத்தை தீவிரப்படுத்த வேண்டும் என்ற பெரும்பாலான கோரிக்கைகள் தமிழகம் முழுவதும் எழுந்துள்ளன தமிழகத்தில் கடந்த ஆண்டு நானூறு டன் கபசுர குடிநீரானது விநியோகிக்கப்பட்டது அதாவது தமிழகத்தில் உள்ள ஏறக்குறைய அனைத்து மருத்துவமனைகளிலும் எந்த வகையான சிகிச்சையாக இருந்தாலும் கபசுர குடிநீர் கட்டாயம் நோயாளிகளுக்கு வழங்கப்பட்டது மேலும் அது தொடர்பான ஆய்வு முடிவுகள் கோவிட் எதிராக கபசுர குடிநீர் சிறப்பாக செயல்பட்டுள்ளதை காட்டுகின்றது தமிழகத்தில் கொரோனா பரவல் மீண்டும் அதிகரித்து வரும் நிலையில் அரசு மருத்துவமனைகள் உள்ளிட்ட இடங்களில் கபசுர குடிநீர் விநியோகத்தை தீவிரப்படுத்த வேண்டும் என்று சித்த மருத்துவர்கள் மட்டுமல்லாது பொதுமக்களிடம் கோரிக்கைகள் எழுந்துள்ளன கடந்த ஆண்டு தமிழகம் உட்பட உலகம் முழுவதும் கொரோனா பரவல் அதிகரித்தது மக்களை அச்சுறுத்தியது இதற்கு உரிய மருந்துகள் இல்லாத நிலையில் சித்த மருந்தான கபசுர குடிநீர் ஒரு மாற்று மருந்தாக முன்வைக்கப்பட்டது கரோனா தொற்றால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு கபசுர குடிநீரும் ஒரு மருந்தாக வழங்கப்பட்டது முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாகவும் தமிழகம் முழுவதும் மட்டுமல்லாமல் இந்தியாவின் பல மாநிலங்களிலும் கபசுர குடிநீரை அருந்த பரிந்துரைக்கப்பட்டது இந்நிலையில் நிலவேம்பு குடிநீரைப் போல கபசுர குடிநீரும் மக்களிடையே பெரும் வரவேற்பை பெற்றுள்ளதை காண முடிகின்றது சுமார் பதினைந்து வகையான மூலிகைகளை உடைய கபசுர குடிநீர் கபத்தை அறுக்கும் மருந்து என்பதால் கபசுர குடிநீர் எனப்படுகின்றது இது பல வகை காய்ச்சல்களை குறிப்பாக சளி பாதிப்பு அதிகம் கொண்ட நிமோனியா போன்ற காய்ச்சல்களுக்கும் பாரம்பரிய மருந்தாக கொடுக்கப்படுகின்றது கொரோனாவும் நிமோனியா போன்ற பாதிப்பை கொண்டது எனவே கொரோனா தொற்று அதிகரித்த காலங்களில் தமிழகத்தில் ஆரம்ப சுகாதார நிலையங்கள் அரசு மருத்துவமனைகள் மருத்துவ முகாம்கள் போன்றவை மூலம் மாநிலத்தின் அனைத்து பகுதி மக்களுக்கும் கபசுர குடிநீர் விநியோகிக்கப்பட்டது கடந்த ஆண்டில் கொரோனா தொற்று அதிகரித்த போது மாவட்ட ஆட்சியர்கள் மூலமாக மாநில பேரி பேரிடர் மேலாண்மை நிதி ஒதுக்கப்பட்டு கூடுதலாக கபசுர குடிநீர் வழங்கப்பட்டது கடந்த சில மாதங்களாக கரோனா தொற்று குறைந்ததால் மீண்டும் குறைவான அளவே கபசுர குடிநீர் வழங்கப்படுகின்றது எனவே கபசுர குடிநீர் விநியோகத்தை மீண்டும் அதிகரிக்க வேண்டும் என்ற கோரிக்கைகள் எழுந்துள்ளது அது மட்டுமல்லாது கடந்த ஒரு ஆண்டில் மட்டும் நானூறு டன் கபசுர குடிநீர் சூரணம் தயாரித்து அரசுக்கு வழங்கியதாகவும் டாம் காப்ஸ் நிறுவன அதிகாரி அவர்கள் தெரிவித்துள்ளார்கள் இப்போதும் தேவை என்றால் உடனடியாக போதுமான அளவு தயாரித்து வழங்க தயாராக உள்ளோம் என்றும் அவர் தெரிவித்தார் குறிப்பாக இந்த கொரோனா பேரிடரின் போது தனித்த சித்த மருத்துவ மையங்கள் தமிழகம் முழுவதும் அமைக்கப்பட்டு கிட்டத்தட்ட இருபத்தி ஏழாயிரத்திற்கும் அதிகமானோர் தனித்த சித்த மருத்துவ சிகிச்சையின் மூலம் குணமடைந்து வீடு திரும்பினர் அது மட்டுமல்லாது ஏறக்குறைய அனைத்து கோவிட் சிகிச்சை அளிக்கும் மருத்துவமனைகளிலும் கபசுர குடிநீரானது நோயாளிகளுக்கு வழங்கப்பட்டது என்பது குறிப்பிடவே தக்க செய்தியாக உள்ளது எனவே மத்திய அரசும் மாநில அரசும் சித்த மருந்தான கபசுர குடிநீரை வழங்குவதை மீண்டும் அதிகப்படுத்த வேண்டும் என்பதே பொதுமக்களினுடைய கருத்தாக உள்ளது இது தொடர்பாக செய்திகளை அறிந்து கொள்ள ரிசர்ச் லைஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி